ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶ ಕ್ಷೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 26/4/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. மாலை 5:22 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் உத்தராடம். இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் உத்தராடம் தான். நல்ல நேரம் காலை 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழ தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்க முடியும். அனைத்து வகையிலும் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு உத்தியோகம் அமையுது அப்படிங்கிறத விட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் உயர்வு கிடைக்கக்கூடிய, அதாவது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விரதம் இருப்பதை விட விவரமாகவும் இருப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. ரசிப்புத்தன்மையும் சிறப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் காணக்கூடிய நல்ல நாள். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு நிலையான வாய்ப்பும் நிரந்தரமான வருமானத்திற்குண்டான வழிவகை பிறக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அகிம்சா வழியில் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி துர்கா தேவி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாய் சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது. சத்துரு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் உங்களை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ அல்லது கேவலமாக நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி மிகப்பெரிய வெற்றியோடு, அதாவது கேவலமாக பேசினவங்களே உங்களை வந்து மிகப்பெரிய மரியாதையோடு, அதாவது ஏடா கூடமாக பேசினவங்க யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும், மரியாதை இல்லாமல் பேசினவங்க உங்களை மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனசாட்சியை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EZ. மண்ணையும் பெண்ணையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய சரியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரனிலேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். புதிய புதிய ஒப்பந்தங்களும் வெளிநாட்டு பயணங்களும் அமையும். உள்நாட்டில் சாதாரணமாக தொழில் செய்கிற பாக்கியவான்களுக்கு கூட
வெளிநாட்டில் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதத்தையும் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஆர். கௌரவ வாழ்வையும் கடனில்லா வாழ்வையும் வாழ விரும்பும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கடந்த காலங்களில் இருந்த தொல்லைகள் குறையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். பெண்களுக்கு மனோ வலிமையும் மன தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டவராகவே இருந்தாலும் அன்பை பகிர்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ. அழகான தோற்றத்தையும் ஆடம்பர வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த ஆசையெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே நடனம், நாட்டியம், சங்கீதத்துறையில் அல்லது பாடல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மாபெரும் வாய்ப்புகளும் மகத்தான சிறப்புகளும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி சரித்திரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுநாச்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர். நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதையிலிருந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால திருமணமான ஆண்களுக்கு மட்டுமல்ல திருமணம் ஆகி பிரிந்த மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஆண்களுக்கு இன்றைய நல்ல நல்லதொரு, அதாவது அழகான மனைவி அப்படிங்கிறத விட ஆறுதலான மனைவி கிடைக்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்வு அமையக்கூடிய பாக்கியம் சிறப்பாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால திரைகடல் ஓடி திரவியம் தேட முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எம். முன்கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திருமணம் என்ற அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெற்றவர்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். திருமணமான இளம் தம்பதியர்களுக்கு அழகான, அதே சமயம் ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பெயர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயில் உண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் வி.
தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். கடந்த கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் ஒரு சில பேருக்கு அமையும். நீங்கள் அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களையும் இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு கணமாக இருந்தாலும் தலை கணம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் உயரமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே சந்திர பகவான், அதாவது சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால குடும்பத்தில் தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது. அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பாக்கியவான்கள் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை நிறைவேறும். ஏற்கனவே சொந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் பெரிய பெரிய வாய்ப்புகளும் அரிய தன லாபங்களும் கிடைக்கக்கூடிய முதல் மரியாதை, அதாவது முன்னணி நிறுவனமாக உங்களுடைய நிறுவனம் பிரதிபலிக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயம் கள்ளமில்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. வலிமையான செயல்களை எளிமையாக செய்து காட்டக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சனி பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி, நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம் கூட இன்றைய நாளில் ஏதுவாகவே அமையும். புதிய தொழில் வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடந்த காலங்களில் முயற்சி எடுத்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல்ல விதத்தில் தொழில் வாய்ப்பு அமையும். அந்த தொழிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் அதற்கான மனோநிலைகளும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்பும் உயரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகம். ராசி அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே விருச்சிகத்தில் குரு இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எந்த மாதிரியான தொழில் அல்லது உத்தியோகம் அல்லது வியாபாரத்தில் இருந்தால் கூட அந்த தொழில் உத்தியோக வியாபாரத்தில் ஓரளவு வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். பொதுவாகவே நல்ல மனசு உள்ள உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே நல்லது நடக்கலை அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா, அந்த கவலைகள் விலகி உங்களுக்கும் நல்லது, அதாவது நல்லதுக்கும் காலம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை உறுதி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய தகுதிகள் உயர்வாகும், தகுதிகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலமும் நேரமும் கணிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. ஓம் ராகினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ராகினே நம.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.